இருந்தது. அதை கடந்து அவர்கள் செல்கின்றார்கள். நடுப்பகுதியிலே சென்றதற்கு பின்னால் ஃபிரவுனுடைய கூட்டமும் வருகின்றது. ஃபிரவுனுடைய கூட்டம் வரக்கூடிய நேரத்திலே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த சகாக்களும் கரையை கடக்கின்றார்கள். ஃபிரவுனுடைய கூட்டம் நடுப்பகுதியில் இருக்கின்றது. அல்லாஹ் அந்த நதியின் மூலமாக அழித்து விடுகின்றான். இது ஒரு நீண்ட சம்பவம். இது நடைபெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். அல்லாஹ் ஃபிரவுனிடத்திலிருந்தும் ஃபிரவுனுடைய கூட்டத்தை விட்டும் காப்பாற்றிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யௌமு ஆஷுரா சாமத்துல் அன்பியா. ஆஷுராவுடைய நாளிலே நபிமார்கள் எல்லாம் நோன்பு நோட்டு இருக்கின்றார்கள். ஃபஸூமூஹு, அதிலே நீங்களும் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த நாளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய பிறை ஒன்றிலிருந்து 10 நாட்களுக்கு நமக்கு மிகவும் நன்மைகளை அதிகமாக இரட்டிப்பாக தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நாம் அதிகமாக சதக்காக்களை, ஜகாத்துகளை, ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை, நலிந்தவர்களுக்கு உதவி செய்வதையும் நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். இரவு தொழுகைகள், பரதான தொழுகைகள், அதுவும் பரதான தொழுகைகளில் பள்ளிவாசலில் நின்று தொழுதல், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தஸ்பீஹ் செய்தல், சலவாத்து ஓதுதல் போன்ற நிறைய நன்மைகளை நாம் இந்த 10 நாட்களில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக. மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே கடைசி நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய ஹிஜ்ரியினுடைய கடைசி நாட்களில் நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஒரு வருடத்தில் நம்மளுடைய அமல் எப்படி இருந்தது என்பதை நாம் நமக்கு நாமே கணக்கு போட்டுக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் 365 நாட்களில் நோன்பு வைத்தோமா? நோன்புனுடைய நேரங்களில் தொழுதோமா? தொழுதுகையினுடைய நேரத்தில் நாம் இந்த ஒரு வருடத்தினுடைய ஜக்காத்தை கொடுத்தோமா? இந்த வருடத்தில் நமக்கு ஹஜ் கடமையாக ஆகியிருந்தால் ஹஜ் செய்தோமா இல்லையா? அல்லது பணம் வசதி இருந்தும் நமக்கு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் இருந்தும் நாம் உம்ரா செய்தோமா? அல்லது அமல் செய்யக்கூடிய சூழ்நிலை நேரம் இருந்தும் நாம் அந்த நேரத்தில் அமல் செய்தோமா என்பதை நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உறவினர்களோடு எப்படி நாம் ஒட்டி வாழ்ந்தோம் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளோடு நாம் எப்படி இருந்தோம்? நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி நாம் கண்ணியப்படுத்தினோம்? நம்மளுடைய அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி இருந்தோம்? சகாக்களோடு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு அதிலே நிறைவாக இருந்தால் அல்லாஹுவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதிலே குறை இருந்தால் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அடுத்த வருடத்திலாவது நாம் நிறையாக செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்று நாம் இந்த நாட்களிலே துவா செய்து கொள்ள வேண்டும். நம்மளை நாமே திருத்திக் கொள்வதற்கு கடைசி நாளாக இருக்கின்றது. இன்றைய மகரிபனுடைய நேரத்தில் நாம் இந்த துவாக்களை அதிகமாக நாம் அல்லாஹுவிடத்தில் செய்ய வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி செல்கின்றது, நம்மளுடைய நேரங்கள் எப்படி கழிகின்றது என்பதை நாம் ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு செகண்ட் என்பது ஒரு நிமிடத்தை அழித்து கொண்டே இருக்கின்றது. நிமிடங்கள் செல்ல செல்ல ஒரு மணித்துளியை அழித்து கொண்டே இருக்கின்றது. மணிகள் செல்ல செல்ல ஒரு நாளை அழித்து கொண்டே இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல ஒரு வாரத்தை அழித்து கொண்டே இருக்கின்றது. வாரங்கள் செல்ல செல்ல ஒரு மாதத்தை அழித்து கொண்டே இருக்கின்றது. மாதங்கள் செல்ல செல்ல வருடத்தை அழித்து கொண்டே இருக்கின்றது. வருடங்கள் செல்ல செல்ல ஒரு மனிதன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் அந்த நாட்களில் எதை நாம் செய்திருக்கின்றோம்? மரணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி விட்டோமா? நாம் தௌபா செய்து விட்டோமா? அமல் செய்து விட்டோமா என்பதை நம்மளை நாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வயதானவர்களை பார்த்தால் சொல்வார்கள், அவர்களுக்கு வயதாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு வயதாக இல்லை, வயது குறைந்து விட்டது. சிறுவர்களை பார்த்தால் சொல்வார்கள், இவர் வாழ வேண்டிய வயது. வாலிபர்களை பார்த்தால் சொல்வார்கள், இவர் வாழ வேண்டிய வயதில் இருக்கின்றார்கள். யாருக்கு தெரியும் இவர் வாழ வேண்டிய வயதா, எந்த வயதில் இவருக்கு மரணம் ஏற்படும் என்பது? யாருக்கும் தெரியாது. மரணத்தை நமக்கு முன்னால் ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், உதுக்குரு ஹாதிமலதாதிக்கும், உங்களுடைய இன்பங்களை தகர்க்கக்கூடிய மரணத்தை நினைவூட்டிக் கொண்டே இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மரண இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒன்று ஒரு மரணம் என்பது.
மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு மனிதன் பிறந்து விட்டாலே அவனுடைய காதிலே வலது புறத்திலே பாங்கையும் இடது புறத்திலே இகாமத்தையும் ஓதுகின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வத்துக்கும் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்படும். இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் உடனே தொழுகை நடத்தப்பட்டு விடும். அதே போலதான் ஒரு மனிதனுடைய பாங்கு காதிலே பாங்கும் சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டது, மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும், அவர் இந்த உலகத்திலே மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த பாங்கும் சொல்லப்படுகின்றது. இதற்கு ஒரு காரணமும் சொல்லுகின்றார்கள். ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் போக்குவதற்காக வேண்டி பாங்கு தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் போக்குவதற்காக வேண்டி இகாமத்து தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் அவன் மரணத்திற்கு தயாராகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பாங்கும் இகாமத்தும் அவன் குழந்தையாக பிறக்கும் பொழுதே சொல்லப்பட்டு விடுகின்றது. நீ மரணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டாய் என்று என்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகள் பிறப்பது என்பது முதலிலே தாத்தா பிறப்பார், பிறகு தகப்பன் பிறப்பார், அதற்கு பின்னால் மகன் பிறப்பான், ஆனால் அதற்கு பின்னால் பேரன் பிறப்பான். இப்படி வரிசையாக பிறப்பு என்பது வரிசையாக இருக்கும். ஆனால் மரணத்திற்கு வரிசை கிடையாது. முதலிலே தாத்தா தான் மூத்தாக வேண்டும், பிறகு அத்தா மூத்தாக வேண்டும், பிறகு மகன் மூத்தாக வேண்டும், பிறகு பேரன் மூத்தாக வேண்டும் என்பது கிடையாது. மரணம் என்பது யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு குறிப்பிட்ட நேரமோ அல்லது குறிப்பிட்ட ஒரு தலைமுறையோ கணக்கு வைத்து மரணம் என்பது ஏற்படாது என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். வருடங்கள் நம்மளை விட்டு போய் கொண்டே இருக்கின்றது. மரணம் என்பது நம்மளை எதிரி நோக்கி கொண்டே இருக்கின்றது. கபறு நம்மளை அழைத்து கொண்டே இருக்கின்றது. தனிமையினுடைய வீடு, அந்த தனிமையினுடைய வீட்டிலே நாம் அதை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு அறையிலே தனியாக இருந்தால் கூட நம்முடைய பேச்சு துணைக்கு யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை நாம் நோண்டிக் கொண்டிருக்கின்றோம். புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லது ஏதாவது ஒரு மொபைலை நோண்டிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது டிவியில ஏதாவது ஒரு புரோகிராமை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு தனிமை நம்மளை வாட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனால் இந்த தனிமை கூட கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவனுடைய தனிமை நீங்கிவிடும். ஆனால் கபருடைய தனிமை என்பது அந்த கபரிலே எந்த ஒன்று நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. நம்மளுடைய அமல்களை தவிர, சாலிஹான அமல்களை தவிர அந்த கபரிலே எந்த ஒன்றுமே அமல் பிரயோஜனம் அளிக்காது. அந்த கபருக்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வருடத்தினுடைய கடைசி நாளிலே நாம் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் வாலிபமாக ஆகுகின்றான். அவனுடைய வாலிபம் முடியக்கூடிய நேரத்திலே வயோதிகம் ஏற்படுகின்றது. அந்த வயோதிகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லித் தருகின்றார்கள். அவன் தன்னுடைய வாழ்நாளில் விடுபட்ட அமல்களை நிறைவாக செய்ய வேண்டும். இனியும் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்ற ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படைத்த இறைவன் நம்மளை அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அவனை பார்க்கக்கூடிய ஆசையோடு இருக்க வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்து மரணம் அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆசைப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய சந்திப்பை பிரியப்பட வேண்டும். அப்படி பிரியப்பட்டால் அல்லாஹ் இவனை சந்திப்பதை பிரியப்படுகின்றான், ஆசைப்படுகின்றான். ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றோமே, மரணம் ஏற்படுகின்றது என்று பயத்தோடும் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுத்தவனாகவும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான், அல்லாஹ் அவனை பார்ப்பதை பிரியப்படவில்லை. இந்த உலகத்தினுடைய ஆசையின் காரணமாக இந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது. பிரியப்படாத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே நாம் பிரிந்த பிறந்த அனைவர்களும் இந்த உலகத்தை ஒரு நாள் விட்டுவிட்டு செல்ல போகின்றோம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நம்மளுடைய பணங்களோ, நம்மளுடைய பதவிகளோ, நம்மளுடைய வீடோ, நம்மளுடைய மனைவி மக்களோ, நம்மளுடைய சொந்தக்காரர்களோ, நம்மளுடைய நண்பர்களோ, உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே நமக்கு பிரயோஜனம் அளிக்கப் போவது கிடையாது. நம்மளை விட்டும் அவர்கள் எல்லாம் பிரிந்து விடுவார்கள். மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் வந்து பார்ப்பார்கள், கபரு வரை வந்து விட்டு விட்டு சென்று விடுவார்கள். கபருக்கு பின்னால் நமக்கு யாரும் துணையாக இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசா. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமலும் முடிந்துவிடும். அவனுக்கு எந்த ஒரு அமலும் வந்து சேராது. மூன்றே மூன்று அமலை தவிர, மூன்று அமலிலே அவன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், அவனுக்கு பிரயோஜனம் அளித்துக் கொண்டே இருக்கும், அவனுக்கு வெற்றி அளிப்பதற்காக வேண்டி அது உதவி கொண்டே இருக்கும். அதை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயத்தை சொல்லுகின்றார்கள்.
இல்லாமின் எல்மின் இன் தஃப பிஹி, பிரயோஜனமான கல்வி. ஒரு மனிதன் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு தானும் அமல் செய்து கொண்டு வாழக்கூடிய அந்த கல்வி இருக்கின்றது. அந்த பிரயோஜனமான கல்வி அவன் மரணத்திற்கு பின்னாலும் இவன் சொன்ன ஒரு வாஸ்தகத்தை அல்லது இவன் செய்ய ஏவிய ஒரு செயலை மற்ற மனிதர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அமலினுடைய நன்மை அவருக்கும் கிடைக்கின்றது, சொன்னவர்களுடைய சொன்ன மரணித்த இவருக்கும் கிடைக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள். இரண்டாவது சதக்கத்தும் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா. ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, ஒரு மதரசாவை கட்டுவது, ஒரு நிழற் கூடையை கட்டுவது, தண்ணீருக்காக வேண்டி வழிவகுப்பது, அல்லது மற்றவர்கள் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நன்மையை புகைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிட்டு அவர் மரணிக்கின்றார் என்று சொன்னால் அந்த பொருளின் மூலமாக யார் யாரெல்லாம் பிரயோஜனம் பெறுகின்றார்களோ அவருடைய நன்மையும் இவருக்கு சேர்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மூன்றாவது விஷயம் தான் வலதும் சாலிகன் எது உலகு, துவா செய்யக்கூடிய ஒரு சாலிகான குழந்தை. துவா செய்யக்கூடிய குழந்தையை விட்டுவிட்டு சென்றால் அந்த குழந்தையினுடைய துவாவின் மூலமாக இவருக்கு மரணத்திற்கு பின்னாலும் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது உலகம் அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. துவாலாம் செய்ய தேவையில்லை, அவருக்கெல்லாம் உண்மை தேவையில்லை, அவங்க செஞ்சாமல் அவங்களுக்கு போய் கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த துவாவையும் செய்யாமல் எந்த ஒரு அமலையும் செய்யாமல் பொதுபோக்கான முறையிலே யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி துஆவை நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அவலமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணத்திற்கு பின்னால் இந்த துஆ அவரை சென்றடைந்து கொண்டே இருக்கும், அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பும் கிடைக்கும், அவருடைய சொர்க்கத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை நாம் சொல்லுவதற்கு சொல்லிக் கூறுவதனுடைய நோக்கம், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகின்றார் என்று சொன்னால் நமக்கு நாமே ஒரு வரைமுறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அதிகமாக வேண்டும் அதிகமாக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய ஹதீசனுடைய வாசகங்கள் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் நன்மை எது தீமை எது என்பதையும், ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது எது, ஒரு மனிதனுக்கு கெடுதி அளிக்கக்கூடியது எது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வகை வகையாக பிரிவு பிரிவாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது, நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் அந்தந்த நேரத்திலே கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இந்த துன்யாவிலிருந்து பிரியக்கூடிய நேரத்தில் முழுமையாக ஒரு மோமினாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை பாருங்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் மிகவும் அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றார். இந்த உலகம் நபிமார்களுக்கோ அல்லது சாலிஹீன்களுக்கோ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கோ இந்த உலகத்தை நான் தந்து விடுவேன் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்திருக்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய முத்தகையான அடியான், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அடியான், ஐந்து நேரம் தொழுகை கூடிய அடியான், ஜகாத்தை சதக்காவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அடியான் உலகத்தில் வாழும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த துனியாவை அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. கொஞ்சம் சொத்தாக இருந்தாலும் சரி, மிகவும் குறுகிய சம்பளமாக இருந்தாலும் சரி, அந்த சம்பளத்தை கொண்டு போதும் என்ற தன்மை யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், மறுமையிலே கோடீஸ்வரர்கள். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு மறுமையிலே கோடீஸ்வர தன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்று சொன்னால் எப்படி தருகின்றான்? அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்ததை கொஞ்சமாக கொடுத்தாலும் அதை போதும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் மறுமையிலே கோடீஸ்வரர்கள். நாம் பார்க்கின்றோம், மனிதர்கள் 80 தினார் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த கொய்த்தை வைத்து நாம் கணக்கு சொல்கின்றோம், 80 தினார் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இன்னொரு 20 தினார் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு 200 தினார் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தால் இன்னொரு 100 தினார் கிடைத்தால் நன்றாக இருக்கும். 500 தினார் சம்பாதிக்கின்றார், அவருக்கு கூட ஆசை எனக்கு இன்னொரு 200-300 தினார் கூட கிடைத்தால் ஆசையாக இருக்கும். மாதாந்திர வருமானம் 2000 தினாரை கடந்தாலும் கூட எனக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்ப உலகத்திலே மனிதனுடைய ஆசை எப்படி போய்கொண்டிருக்கின்றது சொன்னால் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அதிகமாக வேண்டும், அதிகமாக வேண்டும் என்று ஆசைக்கித்துக் கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் மனிதனுடைய உலகத்தினுடைய பிரியம் எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்றது என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும்.
நம்மளில் யாராவது அப்படி இருந்தால் நம்மளை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் ஒருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எனக்காக இருந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த துனியாவை பிரியப்படுகின்றோமா? ஆசிரத்தை பிரியப்படுகின்றோமா? இந்த அழியக்கூடிய துனியாவை ஆசிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான உதாரணத்தை சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள். தங்கத்தால் ஓடக்கூடிய உதாரணம் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். தங்கத்தால் ஓடக்கூடிய இரண்டு ஓடைகள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் எப்ப வேண்டாலும் தங்கத்தை அப்படி அள்ளிக்கிட்டே என்ன செய்யலாம், செலவு பண்ணிக்கொள்ளலாம். தங்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, நிக்கக்கூடிய ஓடை கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. எப்ப வேண்டும் என்றாலும் அள்ளிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட தங்கத்தினுடைய ஓடை இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இந்த மனிதன் எப்படி ஆசிப்பான் என்று சொன்னால், லப்தகா சாலிசா, மூன்றாவது ஒரு ஓடை தங்கத்தால் ஓடினால் நன்றாக இருக்குமே என்று ஆசிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய ஆசைக்கு ஒரு உதாரணம் காட்டுகின்றார்கள். மனிதன் அப்படி ஆசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே சொல்கின்றார்கள், அவனுடைய ஆசையை மண்ணை தவிர வேறு எதுவுமே அவனை அடைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கபருக்குள்ளே போட்டதற்கு பின்னால் தான் அவனுடைய ஆசை அடங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் ஆசிப்பதற்கு ஒரு வழி, ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையை மீறி மனிதன் ஆசிக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய ஆசை அவனை அழிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அந்த ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும், ஆசிரத்தின் பக்கம் அவன் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். இன்னொரு உதாரணம், ஒரு மனிதனுக்கு நிறை வந்து விட்டாலே மறுமையினுடைய ஆபத்தை மூட்டக்கூடியதாக இருக்கும். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், மனிதர்கள் மரணிப்பதற்காக வேண்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளம் வந்ததற்கு பின்னால் தான் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படும். மரணத்திற்கு அடையாளம் என்ன? அடையாளம் இல்லாமலே அவர்களுடைய உயிரை வாங்க சொல்கின்றாயே என்பதாக அல்லாஹ்விடத்தில் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு நரை வருவது மரணத்தினுடைய அறிகுறி, அவர்களுக்கு தலைவலி வருவது மரணத்தினுடைய அறிகுறி, அவர்களுக்கு உடலிலே நோய் ஏற்படுவது மரணத்தினுடைய அறிகுறி, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் மரணத்தினுடைய அறிகுறியாக இருக்கின்றது. அதற்கு பின்னால் அவர்கள் மரணத்தை அவர்களால் யாபகமூட்டி கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அரபியிலே ஒரு அழகான உதாரணம் சொல்வார்கள், அல் கையீசு மந்தான நஃப்ஸஹு ஆமில லிமா பாதல் மௌத். அறிவாளி யாரு என்று சொன்னால், உலகத்திலே எத்தனையோ பேர்களுக்கு அறிவாளி என்ற பட்டம் கொடுக்கின்றார்கள். இந்த பட்ட படிப்பு படித்து விட்டால் அறிவாளி, இந்த துறையை அறிந்து விட்டால் அறிவாளி, அல்லது இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை செய்து விட்டால் இவர் அறிவாளி என்பதாக உலகத்திலே அவர்களுக்கு அறிவாளி என்பதற்காக வேண்டி பட்டம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அரபியிலே ஒரு பட்டம் கொடுக்கின்றார்கள், அறிவாளி யாரு என்று சொன்னால், யார் தன்னை ஹராமான செயல்களை விட்டும் தடுத்துக் கொள்கிறாரோ, யார் மரணத்திற்காக வேண்டி தயார் செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான அறிவாளி என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் அந்த அறிவாளியாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள். அந்த உபதேசத்தினுடைய சாராம்சத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அழைத்து சொல்கின்றார்கள், யா அபா ஹுரைரா குன் வரி அன், நீ பேணி கூடியவனாக இருப்பாயாக. இது ஹலால், இது ஹராம், இது செய்தால் நன்மை, இது செய்தால் ஹராம், இது தீமை, நமக்கு தண்டனை இருக்கின்றது என்பதை பேணிப்போடு உன்னுடைய உணவிலையும் உன்னுடைய உடையிலையும் உன்னுடைய நடத்தையிலையும் இருப்பாயாக. தக்குன் ஆபதண்டாசி, அப்படி இருந்தால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வணக்கஸ்தாலியாக நீ ஆகியிருப்பாய். தஹஜ்ஜத்தில் நின்று தொழுவதையோ அல்லது ஐந்து நேரம் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பேணிப்போடு இருப்பாயாக. நாம் பேசக்கூடிய பேச்சிலிருந்து, நாம் நடக்கக்கூடிய நடத்தையிலிருந்து, நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, நாம் உடுத்தக்கூடிய உடையிலே நாம் பேணிப்போடு இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வணக்கஸ்தாலியாக இருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். தக்குன் அஷ்கர் அன்னாசி,
நீ போதுமென்றா தன்மையோடு இருப்பாயாக. நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு போதும், அதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி விடுவான் என்று நீ நினைத்து கொண்டே வாழ்ந்தாய் என்று சொன்னால், நீ உலகத்திலேயே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த செலுத்திய மனிதன் நீயாகத்தான் இருக்க முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். وَأَحِبُّ لِلنَّاسِ مَا تُحِبُّ لِنَفْسِكَ تَكُنْ مُؤْمِنًا. நீ உனக்கு எதை பிரியப்படுகின்றாயோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கு பிரியப்படுவாயாக. அப்படி பிரியப்பட்டால் நீ உண்மையான முஃமின் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். وَأَحْسِنْ جِوَارَكَ مَنْ جَاوَرَكَ تَكُنْ مُسْلِمًا. உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவருக்கு நல்லதை செய்வாயாக, நீ உண்மையான முஸ்லீமாக இருப்பாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு கடைசியாக சொல்கின்றார்கள், வா அகில்லில் தேஹக ஃபஇன்ன கஸரத்தல் தேஹக துமீதுல் கல். நீ சிரிப்பை குறைத்துக் கொள்வாயாக. கெக்க கெக்க என்று சிரித்துக் கொண்டே இருப்பது என்பது மனிதனுடைய உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். மரணிக்க செய்து விட்டதன் காரணமாக எல்லா விதமான தவறுகளையும், எல்லா விதமான பொய்களையும், எல்லா விதமான புறத்தையும், எல்லா விதமான கோல் சொல்வதையும் மனிதன் செய்து கொள்ள ஆரம்பித்து விடுவான். அந்த மனிதன் சிரிப்பை அடக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சிரிப்பார்கள், சிரிப்பை அழகாக சிரிப்பார்கள், அவர்களுடைய சிரிப்பு புன் சிரிப்பாக இருக்கும். நபியினுடைய சிரிப்பை சொல்லும்போது ஹதீஸில் வருகின்றது, புன் சிரிப்பு சிரிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய எல்லா பல்லுமே தெரியாது, அவர்களுடைய பல் மூடி இருக்கும், அதே சமயத்தில் முகத்தில் புத்துணர்ச்சி இருக்கும், முகமலர்ச்சி இருக்கும், அப்படிதான் சிரிப்பார்கள். முகமலர்ச்சியோடு சிரிக்க வேண்டும். சிலர்களை பார்த்தால் கடுகடு என்று இருப்பார்கள், சிரிக்கிறதாக என்ற வாயில் உள்ள எல்லா பல்லும் நாக்கும் தொண்டை வரை தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி சிரிப்பதன் காரணமாக உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். அப்படி மரணிக்கக்கூடிய செய்தியை சிரிப்பை நீங்கள் சிரிக்காதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் எப்படி சம்பாதிக்கின்றோம், எப்படி செலவு செய்கின்றோம் என்பதை நாம் மிகவும் கவனித்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று உன்னுடைய வருமானம் எப்படி வந்தது, எப்படி செல்கின்றது என்பதை கவனித்து அது ஹலாலா என்று பார்த்து நீ செலவு செய்தால் உன்னுடைய வருமானத்திலே பரக்கத்து கிடைக்கும். எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று நீ உன்னுடைய வருமானத்தை ஈட்டினாய் என்று சொன்னால் அதிலே பரக்கத்து இருக்காது. எத்துணை அதிகமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிக்கையிலே உன்னுடைய பொருள் இருந்தாலும் அதிலே பரக்கத்து இருக்காது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள். அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃபலா. கொடுக்கக்கூடிய மேலே உள்ள கை கீழே வாங்கக்கூடிய கையை விட சிறந்தது. நீ கொடுக்கக்கூடியவனாக இரு, வாங்கக்கூடியவனாக இருக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் மற்றவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் இழிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள், தடுத்திருக்கின்றார்கள், மற்றவர்களில் கேட்பதை தடுத்திருக்கின்றார்கள். ஹக்கீம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே முஹாஜிரீன்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் ஹக்கீம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் நம்மெல்லாம் முஹாஜிரி ஏழைகள் தானே அப்படின்ட்டு, நம்ம எல்லாம் முஹாஜிர் ஏழைகள் தானே அப்படின்ட்டு. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு திருமணம் முடிந்த மனைவி இருக்காங்களா? இவர் சொல்லுகின்றார், ஆம் எனக்கு மனைவி இருக்கிறாங்க. உனக்கு தங்குவதற்கு வீடு இருக்கின்றதா? ஆம் தங்குவதற்கு வீடு இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நீ தான் பணக்காரன், மற்றவர்களிடைய வீட்டிலே தங்குவதற்கு தேவையில்லை, உன்னுடைய வீட்டிலே தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, உன்னுடைய மனைவியை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது, அப்படி என்று சொன்னால் நீ தான் பணக்காரன் என்பதாக ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது ஹக்கீம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கு வேலைக்காரனும் இருக்கின்றார், அந்த வீட்டிலே வீட்டினுடைய வேலையை கவனித்துக் கொள்வதற்காக வேலைக்காரனும் இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், நீ தான் இந்த உலகத்தினுடைய இந்த ஊரினுடைய பெரிய அரசனை போன்று உள்ளவன், உனக்கு அரசனுடைய தன்மை இருக்கின்றது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். நமக்கு நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் நாம் தான் பணக்காரர்கள், நாம் மற்றவர்களிடத்தில் கையேந்தக்கூடாது என்பதை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்களுடைய தன்மையும் அப்படித்தான் இருந்தது. தம்முடைய ஏழ்மையை கூட மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள், தேவையை மற்றவர்களிடத்தில் மனிதர்களிடத்தில் கையேந்தி நிற்க மாட்டார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மையாக இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்க பணக்காரனா இருப்பான், போதும் என்ற தன்மை இருக்கும், நிறைய பொருளும் இருக்கும், அதற்கு மேல் மிச்சமாகவும் இருக்கும். ஆனால் ஒரு பணக்காரனை பார்த்து விட்டால் நமக்கு ஏதாவது பார்த்து கவனிச்சுக்கிறது,
நம்மளை பார்த்துக்குங்க, நம்மளை கவனிச்சுக்குங்க என்பதாக இவனுடைய வார்த்தையால் பிச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. போதும் என்ற தன்மை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா மோமின்களுக்கும் தருவானாக, குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்கு தருவானாக. நாம் இந்த உலகத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எதிர்வரக்கூடிய 10 நாளில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தருவானாக. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மோமினாக வாழ்ந்து மோமினாக மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بارك الله لنا ولكم القرآن العظيم ورفعنا وإياكم الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم فاستغفر الله لي ولكم إنه هو الغفور الرحيم.